உடுமலை பகுதியில் பாரம்பரிய கும்மியாட்டன் அரங்கேற்ற நிகழ்ச்சி 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த தளி பகுதியில் பாரம்பரிய கலையான பவளக்கொடி கும்மியாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று தளநயத்திற்கு ஏற்றாற்போல் பாடலும் இசையும் ஏற்றாற்போல் உற்சாக நடனத்தையும் வெளியிட்டனர். இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு சுற்றுவட்டார பல்வேறு ஊர்களில் இருந்து 2500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு களித்தனர். பின்னர் பேசிய கும்மியாட்ட பயிற்சி ஆசிரியர் மகாலிங்கம், மிகவும் பழம்பொரு கலைகளில் ஒன்றான கும்மியாட்ட கலை அழிந்து வருவதால் அதனை மீட்டெடுக்கும் பொருட்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த கலையினை எடுத்துச் சொல்லும் பொருட்டு இந்த கலையினை பயிற்றுவித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தற்பொழுது கோவில் நிகழ்ச்சிகள் மற்றும் அரசு விழாக்களில் கூட இந்த கும்மியாட்டம் நிகழ்ச்சி இடம்பெற்று வருவதால் இந்த கலை மீண்டும் புத்துயிர் பெற்று வருவதாக தெரிவித்தார். பவளக்கொடி கும்மி என்பது மகாபாரதத்திலே நான்